क्वेश्चन नंबर 10 பாக்குறோம் 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் இது கொஞ்சம் பெரிய क्वेश्चन அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் இது நமக்கு எழுதுறோம் லிமிட் x டெண்ட் டு 1 இந்த மாதிரி இருக்குல்லையா இது வந்து இப்படி பவர் ஃபார்முக்கு கொண்டு வந்து 1/3 தென் மைனஸ் 3 இங்க x ஸ்கொயர் இங்க வந்து 1/3 இது வந்து கியூப் ரூட் இது ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் பை என்ன இருக்கு x மைனஸ் 1 அழிச்சிருவோம் அதனால் இது வந்து கேப்டலாக போகுது ஸோ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 இதை இப்போ நம்ம தனித்திலேயே கொண்டு வந்துக்கிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ஆவரேஜ் சப்ட்ராக்ட் 2 சொல்லி ஒரு ஸ்டெப் போட்டுருக்கா அது ஏன் போடணும்னு சொல்லி உனக்கு புரியும் ஆவரேஜ் சப்ட்ராக்ட் 2 இங்கே இது வந்து வழக்கம் போல அப்படியே இருக்கிறோம் இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஆவரேஜ் சப்ட்ராக்ட் 2 போட்டுட்டு இந்த 2-ஐ இது கூட அப்படியே சேர்த்துக்கிறேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1
then interest rate limit extends to 1, then x by x minus 1 by interest rate x minus 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த லிமிட் இருக்குல்லையே, அந்த லிமிட்டை நம்ம மாற்றணும். அடுத்த ஸ்டெப்ல இங்க இருந்து இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அதனால இந்த லிமிட் என்ன இருக்கும், 7 பிளஸ் x கியூப் டெண்டிங் டு 8. இந்த ஃபார்முலா என்ன எவ்ரி டைம் சொல்லியாச்சு, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இங்க என்ன இருக்கோ அது வந்து இங்க வந்துடும், அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கோ அது வந்து இந்த பிளஸ் வந்துடும். அதனால நான் ஜஸ்ட் போட்டுதான் எக்ஸ்டெண்டிங் எக்ஸ்டெண்டிங் டு 1. அப்படியே இந்த மாதிரி மாத்திட்டோம், நம்ம வந்து ஆக்சுவலா இதை கொண்டு வரோம், பட் அதுலயே ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா. இப்ப இத போட்டோம்னா அப்படியே டேட்டா வரலாறு. சிமிலர்லி எக்ஸ்டெண்டிங் டு 1 x ஸ்கொயரும் அதே தான், ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 1. ஸோ 3 பிளஸ் x ஸ்கொயர் 1 பிளஸ் 3 அப்படி என்ன வரும் 4 வருமா, 3 பிளஸ் x ஸ்கொயர். அப்ப அடுத்த ஸ்டெப் இதுக்கு நம்ம அந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு இது இது வந்து இந்த இடத்துல வரக்கூடியது. இப்போ இதை நான் அழிச்சிருவேன். இந்த கொடுத்த அந்த எக்ஸ்பெண்டிங் டு 1 தான் நம்ம தேவையான இடத்துல வந்து மாத்திக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த டேர்ம் அப்படியே எழுதுறோம், 7 பிளஸ் எக்ஸ் கியூ பவர் 1/3 8 பவர் 1/3 இந்த பிளஸ் இது அப்படியே எழுதி அடுத்த ஸ்டெப் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இந்த பிளஸ் இந்த 1 வந்து மாற்ற வேண்டாம், நம்ம இந்த ஃபார்முலா என்னிக்கு ஏப்போ என் மைனஸ் 1 ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால இதை நம்ம அப்படியே எடுத்துட்டோம். இது அப்படியே இருக்குது, இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த எக்ஸ் மைனஸ் 1 தென் மைனஸ் இந்த லிமிட்டில் எப்படின்னு மாற்றிட்டோம், இந்த மாதிரி மாற்றிட்டோம். லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டென்டிங் டு 4, அப்புறம் இங்கே இடம் இல்லை நான் இந்த ப்ராக்கெட் போட்டு இது அப்படியே இருக்குது. தென் இந்த இடத்துல லிமிட்டு, ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1, இது ஏ பிளஸ் த்ரீன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ. இது எழுதினோம்னா நம்ம ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீ இது வந்து கேன்சல் ஆகிடும். நவ் எஸ் இங்கே மீ என்ன இருக்கு, ஸோ லிமிட் 7 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் திரும்ப திரும்ப அப்படியே எழுதிட்டுருக்கோம். இது கேக்கிங் டைப் ஏன் இங்கே 1/3 8 பவர் 1/3 இங்கே மைனஸ் 8 இந்த பிளஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 தென் மைனஸ் லிமிட் 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டெண்டிங் டு 4. இங்கே என்ன இருக்கு, 3 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் இங்கே 4 பவர் ஆஃப் இந்த இதில் வந்து அப்படியே எழுதும். தென் லிமிட் இந்த இதில் வந்து அப்படியே இருக்கு, இந்த இந்த டேர்ம் இருக்கு, திரும்ப நான் இருந்த இந்த டேர்ம் இருக்கு. இப்போ வந்து நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணோம் டோட்டலாக. இப்போ இது லிமிட் அப்ளை பண்ணுறோம், ஃபார்முலா என்ன வரும், இதுவும் இதுவும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் இருக்கிற அப்ளை பார்க்கலாம். ஃபார்முலா என்ன, n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1 இல்லையா. அப்போ nங்கிறதுல என்ன இருக்கு, 1/3, ஏங்கிறதுல 8, ஏ பவர் n மைனஸ் 1 இன்ட்டு. இப்போ நம்ம இந்த பார்ட் வந்து ஓவர், அடுத்தது இந்த பார்ட்டு போகிறோம். இதுக்கு லிமிட் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக இந்த இந்த லிமிட் இருக்கே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மைனஸ் இந்த இன்டெக்ஸ்ல லிமிட்டு இங்கே என்ன இருக்கோ அது இங்கே இருக்கு, அப்போ தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ என் இன்ட்டு, ஸோ என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு இதோட லிமிட்டு இங்கே 1 அப்ளை பண்ணேன், அப்போ என்ன வரும், 1 பிளஸ் 1 இந்த லிமிட்டு 1, இந்த 1 அப்ளை பண்ணியிருக்கிறோம். இது வந்து அப்படியே சிம்பிள் ஃபார்முலா
இது 1 அப்ளை பண்ணிருக்கோம் இது வந்து ஃபுல் ஃபார்முலா சோ ஓகே அண்டர்ஸ்டர் இதுக்கு மேல ரொம்பவும் பண்ணனாலோ வீடியோ டைம் வந்து ரொம்ப டைம் ஆயிருக்கும் சோ தட்ஸ் இட் இங்க 1/3 இது எப்படி எழுதலாம் 2³ நீங்க இது நம்ம என்ன வரும் 2/3 ஆ மைனஸ் 2/3 இங்க 3 தென் மைனஸ் இங்க ஆஃப் தென் இங்க 1/4 இதுன்னு வரும் மைனஸ் ப்ராப்பர் இங்க 1/4 இங்க வெறும் 4 தான் வரும் நான் 1/4 இருந்தேன் என் இன்ட்டு ஏ பவர் இங்க வெறும் 4 தான் வரும் என் மைனஸ் 1 இங்க 2 ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் இந்த 3 இந்த 3 கேன்சல் இந்த 2 க்யூப் கேன்சல் இந்த 4 வேணா அக்செப்டபிளாக மாற்றிக்கலாம் இங்க 2 பவர் -2 மைனஸ் இந்த நம்ம எழுதலாம் இங்க மைனஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும் ஸோ ஃபைனலி இங்க என்ன எழுதும் இது 1/2 தென் மைனஸ் 1/2 இல்லையா ஸோ 1/4 -1/2 டேக் எல்சிஎம் ஸோ தென் கியூஆர்ஐடி மற்றவர்கள் இங்கே 4 இங்கே 1-2 ஈக்குவல் டு -4 ஸோ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சம் வந்து பெரிய சம் அந்த லிமிட்டை மட்டும் கொண்டு போகிறப்போ தனித்தனியாக கொண்டு போயிடணும் அந்த எண்ணிட்டு ஏ பவர் n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ இந்த லிமிட் வந்து இந்த டபுள் லிமிட்டாக வரும் 7+x³ அந்த மாதிரி வரும் இந்த இதுக்கு லிமிட் சிங்கிள் டேர்முக்கு அப்ளை பண்ணுறப்போ லிமிட் எக்ஸ்டென்ட் டு 1 அந்த 1+1 எல்லாம் போட்டுட்டு அந்த இதுக்கு வந்து கேல்குலேட் பண்ணும் ஸோ தேங்க்யூ